இதற்கு பெயர் தான் பப்ளி. இந்த பாருங்க கொப்பளம் கொப்பளமாக இருக்கா. ம், கொஞ்சம் கொடுத்தனா வாயை ஃபுல்லாக உள்ளே வைக்கணும் என் மைனுக்கு. ஆ, ஓ பார்த்துக்காங்க, அது அப்புறம் சாப்பிட வேண்டும். ஆ ஆ, இல்லை அம்மா, oh, blow the man down, please blow the man down. You be waiting, blow the man down. Blow the man down, please blow him away. You need some time to blow the man down. ஹாய், ஹலோ. பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு இது ட்ரை பண்ணுறேன். டைரி மில்க்கு, லிக்காபல்ஸு, ஜெம்ஸு, உடம்பு ஃபுல்லாக சாக்லேட் மண் மாதிரி இருக்கேன். எல்லா விதமான சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லா சாக்லேட்டையும் நானும் என் மைனை சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஸோ வீடியோ இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், இப்போ வந்து இது யாருன்னு கேட்டிங்களா, இது என்னோடய நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னோடய மக, இதையும் வந்து நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மக பேர் வந்து நபாபானு. ஹாய் சொல்லு. ஹாய். என் மகன் பேர் வந்து இமான் கான். ஹாய் போல் பேட்டா. ஹாய் போல். ஹாய். ஹாய். ஆ சரி, இப்போ நாங்கள் என்ன எதுக்கு உங்களை உட்கார வச்சுக்கோன்னா, சாக்லேட் வந்து எல்லா சாக்லேட்டும் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த எல்லா சாக்லேட்டையும் வந்து நான் பிள்ளைகளை பார்க்க வச்சுட்டு தின்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் வந்து என்னென்னா, அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம். எந்த சாக்லேட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது பிள்ளைகள்ட்ட கேட்டோம்னா நல்லாயிருக்குமா இல்லையா, நம்ம சொல்கிறத விட அவங்க எந்த சாக்லேட் நல்லாயிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஹாய், சுமர்றா, கத்தக்கூடாது, குத்தி விடுவேன். அபி சாப்பிடுவோமா? ஹாய்ங்க, எதுலேருந்து ஆரம்பிப்போம்? ஃபஸ்ட்டு இந்த குட்டி சாக்லேட்லேருந்து ஆரம்பிப்போமா? டைரி மில்க். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபேன் போடலை, ரொம்ப வேக்குது. இதனால் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இதுக்கு பேர் டைரி மில்க். டைரி மில்க், டைரி மில்க். ஃபஸ்ட்டு வந்து என் மைனு கொடுப்போமா? இல்லை பேட்டா, அச்சாய்க்கு ஊழல் காக்கே கா. அச்சாய இல்லை தூக்கா, ரெண்டு பேரும் கொடுத்த நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த சாக்லேட் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ வந்து அச்சாயா பேட்டா? அச்சாய ஐசபுல் அச்சாய. சரி, அடுத்து என்ன சாக்லேட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டில் வந்து ஆரம்பிப்போம். ஃபைவ் ஸ்டார் காய்ங்க பேட்டா. ம், காய்ங்க. டேபிளுக்கு மாறினா நீ. ம், இந்தாங்களா, இந்த வருங்க ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு. இந்த சாக்லேட் சாப்பிடுவோம். ஆ, சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைவ் ஸ்டாரு. தூக்கா பேட்டா, பூரானம்மே சூராகா. ம், கொஞ்சம் கொடுத்தனா வாயை ஃபுல்லாக உள்ளே வைக்கணுமா என் மைனுக்கு. அச்சா தூகா குபோல் காக்கே போல் கேத்திவா நீ. வாயில் வச்சவனு நல்லா திண்டு பிடிச்சி சொல்லணும் எப்படி இருக்குன்னு. கிவேன் அச்சாயண்ணா. அப்படி துசுரா காய்ங்க. அடுத்தது நம்ம சாப்பிட போகிறது வந்து, இதில் வேலை சொல்லுங்க. இது வந்து ஃபைவ் ஸ்டார் வந்து 5 ரூபா, 5 ருபீஸ். டைரி மில்க் வந்து 5 ருபீஸ். அடுத்து வந்து இந்த பார் ஒன்று ஒரு சாக்லேட் வந்திருக்கு, இதுவும் வந்து 5 ருபீஸ் தான்.
ஸோ இதை சாப்பிடுவோம். ஆ ஓ பாது காய்ங்க, ஏ பயில காய்ங்க உங்க. ஆ ஓ பாது காய்ங்க, அதை அப்புறம் சாப்பிடணும். ஆ ஆ இந்த பாருங்க, இந்த கீழே சாக்லேட் வச்சுருக்காங்களா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வேணும் இது வேணுங்கிறாப்புல. ஸோ வந்து அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால் நான் இந்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார் ஒன், இது 5 ரூபா தான். இது காக்குதே அச்சா அவருக்கா தூக்கா அச்சாயவர் 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 அவருண்ணா இல்லை நாய் 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 நாய். சரி அடுத்து அடுத்து துஸ்ரா கொஞ்சம் காய்ங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா கேண்டிமேன் ஃபேண்டஸ்டிக் அப்படின்னு ஒரு சாக்லேட் வந்திருக்கு. இது எந்த கம்பெனின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி பேர் தெரியல, லோக்கல் மேடாக இருக்கும். 5 ரூபா தான் இதுவும். இது சாப்பிடுமா, ஏ காய்ங்க காய்ங்க சாப்பிடுவோன்றாப்புல. அது இதை பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக பிச்சாச்சு. இந்த மாதிரி சாக்லேட் கம்பெனிக்காரங்க போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக போட்டிங்கன்னா குழந்தைய பிக்கிறவங்க போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. இந்தா நீ சாப்பிட பிடி. இது வந்து பிஸ்கெட்டு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லது, அதாவது ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பிட்ணும்னா இது கொஞ்சம் ஓகே. ஏக்குமே ஏ உண்ணா பேட்டா, ஆ கொடுத்தா எல்லாத்தையும் வாங்குவ, வேணுமா அதுவும் வேணுமா, இன்னும் நிறையா திங்கணும். அடுத்து என்ன சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் மிட்டாய். நான் சின்னப்படா இருக்கும்போது ரொம்ப சண்டை போட்டு நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஜேம்ஸ் மிட்டாய். அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மிட்டாய் ஜேம்ஸ் மிட்டாய். இது எப்படின்னு பார்ப்போமா, பார்ப்போமா. ஒரு நிமிஷம் மூஞ்சியை துடைச்சிக்கிறேன். ஏ போப்பாங்கிட்டு போப்பா நீ. ஜேம்ஸ் மிட்டாய், கலர் கலரான ஜேம்ஸ் மிட்டாய், கலர் கலரான ஜேம்ஸ் மிட்டாய். இதில் வந்து தம்பி உனக்கு 1, உனக்கு 2, எனக்கு 3. ஆ ஜேம்ஸ் மிட்டாய் டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது, ரொம்ப சூப்பரான மிட்டாய். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன சாக்லேட் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா கிட்கேட். ஒன்லி ஜஸ்ட் 5 ரூபீஸ் தான் இது, ஓகேங்களா. 5 ரூபா தான் இமான் கிட்கேட் உண்ணா ஏனக்கு கிட்கேட் காய்ங்க. கிட்கேட் கிட்கேட் கிட்கேட்டு ஐ வா கிட்கேட் இந்தாமா ஏன் பேட்டா கிட்கேட் காவ் ஆ ஆ கட் காட்டு சாப் அச்சாய போல் அச்சாய போல் ஆ அச்சாய் நான் ஓ பாத் தேத்தோம். இது 5 ரூபா தான், சூப்பர் கிட்கேட்டு சூப்பராக இருக்கு. இது சாப்பிட்டாச்சு. அடுத்து இது என்னமோ வந்து வேஃபர் பிஸ்கெட்டு, மயோரா கம்பெனிலேருந்து வந்து கால் சீஸுன்னு அப்படி ஒரு பிஸ்கெட்டு. ஒன்லி 5 ரூபீஸ் தான், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. தேக்காய்ங்க நான் ஊதா சாப்பிடுவோன்றாப்புல. இது வந்து ஒரு பிஸ்கெட்டு, இந்த பிஸ்கெட் வந்து கொஞ்சம் லென்த்தாக வருது பாருங்கள். காவிடா அச்சாய போல் அச்சாய போல் அச்சாய் தூ போல் அச்சாய். அவ்வளோ சரியில்லை, டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. லோக்கல் கம்பெனி அந்தளவுக்கு சரியில்லை. அது அளவுக்கூடாது. அடுத்து என்ன, இது வேணுமா ஏவுனாக்கி ஏவுனாக்கி ஏ கைசா. இது என்னன்னு பார்ப்போம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். 40 ரூபா இது, ஒன்லி 40 ரூபீஸ் தான் இது. இது என்னன்னு பார்ப்போம், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருமே. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தணும்னு ஆசை. இன்றைக்கி வந்து திறந்து பார்த்துருவோம். இப்படி திறந்தோன்னே இப்படி வருது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம், எனக்கே தெரியல. ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி
என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் காற்று தான் இருக்குது இதுக்குள்ள. ஏய் என்னப்பா நீங்கள் பாக்கெட் போடுறீங்க, பிரிக்கவே முடிய மாட்டேங்குதப்பா. நீங்கள் பல்லால் கடிச்சுனா எனக்கு வேறு வழி இல்லை. இப்போ நான் கத்திரிக்கொள்ள எங்கே போய் தேடுறது? அடாடாடாடாடா, ஒரு பாக்கெட்டு பிரிக்கிற வேலை வந்து இந்த ஹோட்டலில் வந்து இந்த சாம்பார் சட்னி கொடுக்குறீங்க பாருங்கள், அதையும் பிரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏய் சும்மாரா ஒன்று கிடக்குது. ஆ, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சொப்பு சாமா இருக்குது, விளையாடு சாமா இருக்குது. ஐ வா மினியன்ஸுங்க, மினியன்ஸ் விளையாடு சாமா இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்க விளையாடுங்க தான் பேட்டா, வச்சு விளையாடு. சாக்லேட்டுங்கய்யா இந்த இருக்கு, இந்த இருக்குது. இந்த சாக்லேட்டை வந்து அப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஐ வா அப்படி ஓப்பன் பண்ணோம்னா இது பாருங்க, ஐ வா என்னமோ இருக்கு உள்ளக்கா. இது எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணுவோமா? சூப்பருங்க. சின்ன குழந்தைங்க அதுக்காக ரொம்ப லைக் பண்ணுதுங்க. இல்லை ஏமா அடுத்து என்ன மஞ்சு வேகமாக சாப்பிடணும், எல்லாம் ரொம்ப லேட்டாகுது. வீடியோ நீங்கள் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இன்னும் நிறையா சாக்லேட் இருக்குது, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறையா விதமான சாக்லேட் இருக்குது. ம், மஞ்சு சூப்பர். ம், காட்டு. ம், 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 அச்சே அச்சே போல் அச்சே போல். அடுத்து 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 இது வேஸ்ட்டுன்னு சொல்லி நான் சாப்பிட்டேன், வேஸ்ட்டு. இதுவும் அதே கம்பெனி தான், இது வேஸ்ட்டு. ஸோ ஸ்னிக்கர்ஸு, ஸ்னிக்கர்ஸ் ஒன்று வாங்கி, இது வந்து 10 ரூபா. ஸோ இது கொஞ்சம் விலை காஸ்ட்லியான சாக்லேட்டு. இதோட டேஸ்ட் வந்து எப்படின்னு பார்ப்போம். இந்த சாக்லேட் பேப்பரை வந்து பிரிக்கிறது வந்து பெரும்பாடாக இருக்குங்க எனக்கு. இதாக இருக்குது ஸ்னிக்கர்ஸ். இமான் ஸ்னிக்கர்ஸ் வேணா, ஸ்னிக்கர்ஸ் வேணா, அச்சாய போடணா காக்கு, அச்சாயத்தை அச்சாய போடணும். அதே ஸ்னிக்கர்ஸ் பாருங்கள். ம், சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வேர்க்கடலாம் உள்ளே இருக்குது. இல்லை பேட்டா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. அடுத்து வந்து ஜெம் சாப்பிட்டாச்சு, இது என்னங்க மஞ்சள் சாப்பிட்டாச்சு, மில்கி பார் சாப்பிடல இன்னும், பார் ஒன்றா சாப்பிட்டாச்சுல. ஸோ மில்கி பார் இந்த வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் பால் மாதிரி, ஸோ அதை இன்னும் சாப்பிடல. அது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா வாங்கி சாப்பிட்ருக்கேன், எனக்கு பிடிக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேர்த்து உழுவுதுங்க, வேர்த்து ஊற்றுது பாருங்கள். இந்த பாருங்கள் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது மில்கி பார். அங்கே வச்சா குழந்தை பசங்க தாயா சோப்பமே? என் மகளுக்கு வந்து இது பிடிச்சிருக்கான் பார் ஒன்று. ஸோ என் மகளுக்கு பிடிக்காதுன்னா இது, அது ஒன்று இது பிடிக்காதுல்ல. லாஸ்ட்டு அதான் கடைசியாக சாப்பிட போகிறது வந்து சில்க் பப்ளி அப்படின்னு ஒரு சாக்லேட்டு. இது வந்து டிவியில் நான் நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, மகளிர்களுக்கும் ஆசை. 80 ரூபா. ஸோ இது கடையில் சாப்பிடுவோம். இமான் இதுரா, இதில் ஏமா முக்காய்ங்க. ஆ ஜல்லியா ஜல்லியா, இது பாருங்க பப்ளி 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 சாக்லேட்டை இப்படி பிரித்தோம்னா இப்படி வரும். ஸோ இந்த சாக்லேட்டை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி பிரிச்சுட்டு, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அந்த ஐ படத்தில் கொப்பளம் கொப்பளமாக வருமே விக்ரமுக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ வா, இதற்கு பெயர் தான் பப்ளி. இந்த பாருங்க கொப்பளம் கொப்பளமாக இருக்கா? வாவ் வாவ் போல் பேட்டா வாவ். இந்த பப்ளி சாக்லேட்டை உடச்சி உனக்கு ஒரு உருண்டை, உனக்கு ஒரு உருண்டை,
எனக்கு ரெண்டு உருண்டா. ₹80 கொடுத்து வாங்கியிருக்கேன், ஒருத்தான சாக்லேட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். என்னடா கஷ்டப்பட்டேன்னு கேட்குறீங்களா? வேக்குது, அதனால் சாப்பிட்ருக்கேன். வீடியோ போட்டிருக்கேன். ஏய் அச்சாயே, அச்சாயே பேட்டா, எல்லாருக்கும் நல்லா இருக்கான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய். தம்பி ரொம்ப சேட்டை பண்ணுறாப்புல.